காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் வேத பாராயணம் பாட பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் தென்களை பிரிவினர் மட்டும் பிரபந்தம் பாட அனுமதித்து கோவில் உதவி ஆணையர் கடந்த 14ஆம் தேதி உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து வடகலை பிரிவைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி, முதலில் தென்களை பிரிவினர் சைலேச தாயா பாத்திரம் பாடவும், அதன் பிறகு வடகலை பிரிவினர் ராமானுஜ தாயா பாத்திரம் பாடவும் அனுமதிக்க வேண்டும் எனவும் கடந்த 17ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி தென்களை பிரிவைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் கோவிலில் பிரபந்தம் பாட தென்களை பிரிவினருக்கு மட்டுமே தனிப்பட்ட உரிமை உள்ளது என்றும், இந்த உரிமை கடந்த 1915 மற்றும் 1963 ஆண்டுகளில் உயர் நீதிமன்றம் பிரிப்பித்த தீர்ப்புகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே வடகலை பிரிவினருக்கு எந்த உரிமையும் இல்லை என கூறி தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனு அவசர வழக்காக நீதிபதிகள் மகாதேவன், இளந்திரையன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி தென்களை பிரிவினர் மட்டும் பாட வேண்டும் என்று அறநிலையத்துறை உதவி ஆணையர் பிறப்பித்த உத்தரவையும், கடந்த 17ஆம் தேதி வடகலை பிரிவினரும் இணைந்து பாட வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவையும் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது.